நல்ல ஆட்சி அமையணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஆட்சி அமைக்கிறதுல ஊடகங்களோட பங்கு வந்து எவ்வளோ இருக்கு, இனிமே எப்படி இருந்தா நல்லா ஆட்சி அமையும் அப்படின்றத ஊடகம் பங்கு அடிக்கிறது, சங்கூதி கிடைக்குது. அது என்ன செய்யணும் பாருங்க தங்கச்சி, சமரசம் இல்லாம சண்டை போடுறேன். நான் நினைச்சா 40 சீட்டு 400 கோடின்னு பேரம் பேசின கட்சியெல்லாம் என்கிட்ட இருக்கு. நான் தெருக்கோடி கூட நிக்கிறேன், உங்க கூட வரமாட்டேங்கன்னு நின்ன நான். எல்லாரும் எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்பாங்க, நீங்க ஏங்க யாரோடும் கூட்டி நிற்க மாட்டேங்கிறீங்க? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க, இதுல யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்னு சொல்லுங்க, அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறேன்னா பதில். யாரோட சேர்ந்து ஒழிப்பு, இது கட்டமைக்கு எது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எதை சொல்கிறார்களோ அதையே பேசும். இதை காட்டு காட்டுவாங்க, இவனை காட்டாத காட்ட மாட்டாங்க. ஒண்ணு இல்லை, தேர்தலில் நாங்க போட்டிடுறோம், நாங்க போட்டிடுறோம்ங்கிறதே சொல்றது இல்லைன்னா பாருங்க, அவ அவ்வளவு மறைக்க வேண்டிய தேவை இருக்கு. இது ஒண்ணுமே இப்ப ரஜினிகாந்த் 21 விழுக்காடு ஓட்டிருக்குன்னு ஒரு ஊடகம் பேசுது. யார் போட்டது? கட்சியா ஆரம்பிக்கல, எதுவுமே சொல்லல. அப்படின்னா பேசி பிம்பத்தை உருவாக்கு. ஊடகங்கள் வந்து தர்மத்தின் வழி நின்று அறத்தின் வழி நின்று தன் பணியை செய்வதில்லை, லாபத்தின் நோக்கத்தில் கொண்டு நீ எப்படியோ போ, நல்ல அரசியலோ நாசமா போகுதோ, இதுதான் பேசும். அதனால அது நீங்க கையில் இருக்கிற சமூக ஊடகங்களை நம்புங்க, இந்த கட்சி ஊடகம் காட்சி ஊடகங்களை தயவு செய்து விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அதெல்லாம் போய் தான் பேசும். ஒரே தொலைக்காட்சி, ஒரு தொலைக்காட்சி இப்ப செய்தி ஊடகம் பெருத்துருச்சு, எல்லாம் ஒரே மாதிரி பேசுதா? அவன் ஒண்ணு சொல்லுவான் கருத்து கணிப்பு, இவன் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுவான், அவன் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுவான். அப்ப யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்? அதனால அதை புறந்தள்ளுங்க, சமூக ஊடகங்களை கையில் எடுங்க, அங்கதான் இருங்க. இளைஞர்கள் தான் இனிமே வரக்கூடிய வந்து ஊடகங்களா மாற, ஊடகங்கள்ல வேலை செய்ய போறாங்க. இனிமே இப்ப இவங்க வந்து என்ன மாதிரியான வேலையை பார்த்தா வந்துட்டு நல்ல ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றது? இப்ப நான் தங்கச்சி, நீங்க ஒரு ஊடகத்துல ஒரு நிருபரா, ஒரு ஊடகவியலாளரா பணியாற்றுவீங்க, நீங்க என்னை பற்றி ஒரு செய்தி எடுத்துட்டு போறீங்க, போடலைன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களால. நீங்க வேலைக்கு போறீங்க, ரைமா போமாம்பா, அங்கே அதுக்கு முன்னாடி மேலே ஒருத்தர் இருப்பான், சிஓன்னு ஒருத்தர் இருப்பான், செய்தி பிரிவு நிருபர் தலைமை செய்தியாளர் இருப்பான், அவன் நினைக்கிறதான் போடுவான். நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா உங்களை விட்டுட்டு வேற ஆள் வேலைக்கு எடுப்பான், நீங்கள் வேற ஒரு ஊடகத்துக்கு போடுவோம், அங்கே போய் இதே மாதிரி பண்ணீங்கன்னா அங்கேருந்து நகர்த்துவான். அப்போ ஐயா சகாயம் மாதிரி ஊர் ஊருக்கு இடம் மாறிக்கிட்டாருன்னு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஊடகம் என்பது நேர்மையானவர்களால் உருவாக்கப்படலையே, முதலாளிகளால் உருவாக்கப்படுது. அது சத்தியம் பேசாது. சத்தியம் பேசணும்னா உங்க கையில் இருக்கிற ஊடகம், சமூக ஊடகம் பேசினா தான். அதுதான் நீங்க இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப தங்கச்சி உஷா செத்து போச்சு, ஒரு அது ஒரு போலி காவலர் இடிச்சு வந்து செத்துச்சு. 10 வருடம் ஆகிட்டு தான் அவருக்கு திருமணமாகி, ஆனா 2 வருடம் தான் ஆயிருக்கு திருமணமாகி. அப்ப ஊடகம் எவ்வளவு பெரிய போய் சொல்றது, யாரு போய் கேட்கறது? இதுதான் நீங்க உங்க மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம நேர்மையா இருந்து செயலாற்ற முடியுமான்னு பாருங்க. எந்த ஊடகத்துக்கு போனாலும் நீங்க செயலாற்றுங்க, உங்களுக்கு நிம்மதியா தூக்க வரும். ஆனா நீங்க கொடுக்குற எந்த செய்தியும் தொலைக்காட்சியில் வராது, வேற ஒண்ணு அதான் நடக்கும். நீங்க என்ன பார்க்க போறீங்கல்ல, என்ன நீங்க சொல்ல மாம்பழம் கடையில் இருக்குது, எந்த காலத்திலையும் மாம்பழம் திங்க வேண்டுமா? மாச அப்படிங்கள் எப்படி, இது எப்படி சாத்தியமா? இது விஷத்தை உணவென்று வித்து கொண்டிருக்கிற வர்த்தக உலகம் ஆயிடுச்சு. அதனால நம்ம எச்சரிக்கையோடு, அதான் மறுபடியும் சார்லஸ் டார்வின் சொன்னதுதான் நான் சொல்றேன், தகுதி உள்ளதை தப்பி பிழைக்கும். நாம தகுதி உள்ளவர்களா மாறிக்கொள்ளணும், வேற வழி கிடையாது. அவனுக்கு படிச்சாதான் மதிப்பு,
இப்ப நாங்க படிக்கிற படிப்புக்கு மதிப்பில்லாதனாலதான் எங்களோட அத்தனை இன்ஜினியரிங் இப்ப வேலையே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு வேலை சாப்பாடுக்காக இப்ப ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண மீன் கடை வச்சுக்கோ கூட ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறான். ஆனா நாங்க தான் எம்பிஏ பிஏ எம்எஸ்சி பிஎஸ்சி படிச்சுட்டு ஒரு வேலையுமே இல்லாம எங்க அண்ணன் எங்க அக்காங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்ப உங்களோட பார்வையில எங்களோட திறமைக்கு மதிப்பா இல்ல கல்விக்கு மதிப்பா? நாங்க அரசியலுக்கு வந்தா நீங்க எங்களுக்கு வாக்களிப்பீங்களா? தங்கச்சி, திறமைக்குத்தான் மதிப்பு. நான் காலையில கூட பேசினேன், தனித்திறன் கல்வி தான் நம்மளுடைய கல்வி முறை. உனக்கு என்ன வருதோ அதான் உன்னுடைய கல்வி. உனக்கு விளையாட்டு தான் வருமா அதான் கல்வி. மற்றெல்லாம் துணை பாடம் தான். அந்த பாடங்களெல்லாம் நீ தோற்றாலும் உன்னுடைய முதன்மை பாடத்தில் வென்றிருந்தா நீ வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டுருவேன். உனக்கு விளையாட வருமா விளையாட்டு, பாட வருமா பாட்டு, ஆட வருமா நீ ஆடு. இதுதான் இங்கே நம்மளுடைய கல்வி முறை. அதனால இந்த வேலை வாய்ப்பு இல்லைன்னா இதில் கவலைப்பட்டு இருக்காது. ஒரு நாள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றுவோம். அது மாற்றுறதுதான் இவ்வளவு வேலை செய்யறோம். அன்னைக்கு நீ வா தேர்தல் இல்லை அண்ணன் ஓட்டு போடுறேன். உனக்கு என் கட்சி இல்லை தங்கச்சி, இது நம்ம கட்சி. நம்ம கட்சி எப்பவுமே தங்கைகளுக்கு சொல்லுவேன், தனி மனித அபிமானங்களை தலைமையேற்ற அரசியல் செய்யறது தகர்க்கணும். நல்ல தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்ய கற்றுக்கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்க நீங்கள் என்ன தனி மனிதன் நான் இருப்பேன் நாளைக்கு இருக்க மாட்டேன். ஆனால் நான் கொண்டிருந்த நோக்கம் அப்படியே இருக்கும். தத்துவம் சரியா இருக்கா, பாதை சரியா இருக்கா, நோக்கம் சரியா இருக்கா, அதை ஏற்ற அரசியல் செய்ய கற்றுக்கணும். இல்லைன்னா இந்த நாட்டை மக்களை வாழ வைக்கிறது கடினம். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொல்றீங்க தாய்மொழி தமிழ், தாய்மொழியா ஃபர்ஸ்ட் படிங்க அப்படின்றீங்க. என்னோட தாய்மொழி வந்து தமிழ் தான். இப்போ தமிழ் படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கோ இன்டர்வியூக்கு போனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அதுதான் கேட்குறாங்க. இல்லை சார் எனக்கு தமிழ் தான்னா ஒரு கேவலமாக பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சரி அப்படியே கம்பெனியில் வந்து எடுத்து இன்டர்வியூ பண்ணி எங்கள் செலக்டிவ் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப எங்களை வந்து தரம் தாழ்த்தி நடத்துகிறாங்க, ரொம்ப கேவலம் பண்ணுறாங்க. இப்படி இப்படி இருக்கிற மக்களுக்கு வந்து உங்களோட பதிலடி அதான் தங்கச்சி, நம்ம ஆட்சியின் வரைவில் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, ஆங்கிலம் ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. நம்ம ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கிலம் கற்பிப்போம். இப்போ ஆங்கிலம் வெள்ளைக்கார நாட்டு அமெரிக்காவில் பிரிட்டன்லேருந்தே பேராசிரியர்களை கொண்டு வந்து சிறப்பு பேராசிரியர்களை நியமித்து ஆங்கிலேயர்க்கிணையாக ஆங்கிலம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தமிழர்கள் புலமை பெற்றவர்கள் என்ற நிலையில் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு. ஆனால் தாய்மொழியை படித்து கொள்ள வேண்டும். தாய்மொழியை தெரியாமல் தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? 3 தலைமுறை உருவாகிடுச்சு. இது எவ்வளோ பெரிய பெருத்த சோகம் பாருங்க. அதுதான், அது ஒரு இன அழிப்பு தங்கச்சி. அந்த வழியில் தான் நான் சொல்கிறேன், ஆங்கிலம் படித்து கொள்ளுங்கள். மொழி பாடமாக படிங்க, சிறப்பு பாடமாக படிங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. நம்ம என்ன நினைக்கிறோம், வெள்ளக்காரன்கிட்ட போய் வணக்கம் சொல்லாதீங்க, பெத்த தாய் தந்தர்கிட்ட குட் மார்னிங் சொல்லாதீங்க. இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அண்ணன் தங்கச்சிக்கு போயிட்டு இருக்கு குட் மார்னிங், ஹவாரியோ, ஆய், இதெல்லாம் இருக்கு. எதுக்கு என்ன மொழி பேசுறோம்னு பார்த்தீங்களா? ஒருத்தர் ரெண்டு பேரும் நன்மை கிடைச்சிருக்காங்க, ஏண்டா மச்சான் டென்ஷனாக இருக்கா, ஓவராக ஃபீல் பண்ணாதா, எல்லாம் கரெக்டாக இருக்குடா, இது என்ன மொழி? தங்கச்சி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நடிகர் பேசுகிறார், திஸ் ஃபிலிம் இல்லை, சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு. இது என்ன மொழி தங்கச்சி? இது இதை கேட்கும்போது எப்படி வலிக்கும்னு பாருங்க, எவ்வளோ வலி தருது. நம்ம என்ன சொல்லலாம், ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்க. மிகச்சிறு நம்ம கல்வி முறை எப்படின்னா, ஆங்கிலத்தில் ஆக பெரும் புலமையை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறேங்கிறல்ல. நீங்கள் இதை பற்றி கவலைப்படணும். ஆங்கிலம் படிக்கிறவர்கள் எதுக்காக படிக்கிறார்கள்? அந்நிய நாட்டில் வேலை. ஹிந்தி படிக்கிறவர்கள் எதுக்கு படிக்கிறார்கள்? வட மாநிலங்களில் வேலை. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்று சட்டம் வரப்போகுது. நீங்கள் பேசுறீங்க, நம்ம ஆட்சி வந்த பிறகு தமிழ் தெரியுமான்னு கேட்பான். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் கேட்குறானா, தமிழ் தெரியுமா? உங்களுக்கு ஒன்று இன்னொன்று ஒரு உதாரணம் தெரியல, ஒய்எம்சேன்னு விளையாட்டு மீதான இருந்தது, அதில் விளையாடிட்டுருக்கேன். ஒரு தங்கச்சி வருது, அண்ணா உங்களை தான் பார்க்கணும். என்ன மாறணும்? மக்கள் தொலைக்காட்சியில் சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. ஏன் மாறணும்? நேர்காணலுக்கு போனேன் அப்படி சொல்லல, இன்டர்வியூக்கு போனேன்னே சரியா எனக்கு தமிழ் பேச வரலன்னு நீக்கிட்டாங்க. அப்போ ஒரு தமிழம், ஒரு தமிழ் பற்றுத்த ஒருவர் தொலைக்காட்சி தொடங்கும் போது, ஒரு முதலாளி வரும்போது தமிழ் பேசினாதான் தொலைக்காட்சியில் வேலைங்கிற நிலை உருவாகுது பாருங்க. நீங்க கவலையே படாதீங்க, தாய்மொழியை மீட்டெடுக்கிறதுக்கு என்று பல வேலை திட்டத்தாங்க வச்சுருக்கேன். தமிழ் தேசிய நான் முதலாளிகளை உருவாக்குறோம், அவங்கள உற்பத்தி முதலாளிகளாக உருவாக்குறோம். அங்க தமிழ் படித்த முதல்ல தமிழ் படித்தா வேலை கிடைக்குங்கிற நிலையை உருவாக்குறோம்.
இதை சாதிக்கிறேன், நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, படிங்க. படிச்சுட்டு வெளியில் வரதுக்கு அண்ணன் ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொடுத்துருங்க, எல்லாம் சரியாது. வேற கேட்க தலைமை அரசு பணிபுரியும் சட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையாவே அந்த சட்டம் அவங்கதான் கொண்டு வராங்களா? இப்ப மோடியுமே வந்து 500 ரூபாய் பிரச்சனை வந்து கொண்டு வந்தாங்கல்ல, அது உண்மையாவே அந்த சட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தாரா, இல்ல அவங்களுக்கு மேல யாராவது அவங்கள வந்து இன்ஸ்டிங் பண்றாங்களா? இல்ல இவங்கதான் எடுக்கிற முடிவு, பிரதமர் நிதியமைச்சர் சேர்ந்து அந்த அவங்க உட்கார்ந்து முடிவெடுத்து மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இருக்காருல்ல, ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தான் செய்யறது. அதை பிரதமருக்கு தெரியாம நிதியமைச்சருக்கு தெரியாம இது நடக்க போறது இல்லைல்ல. முதன்மை அமைச்சருக்கு தெரியாம எந்த சட்டம் நிறைவேறப்போகுது? அவர் தான் அதை செய்யறாரு, அவர் தான் அதை செய்யறாரு. பணம் செல்லாதுன்னு அறிவிச்சது யார் வாயை அறிவிச்சது?